இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம். மனுஷன் இன்னைக்கு விஞ்ஞானத்துல நம்ப முடியாத எல்லையை தொட்டுட்டான். அதாவது கையடக்க கம்ப்யூட்டர், கைக்குள்ள செல்போன், மனுஷன் செய்யற 100 மடங்கு வேலையை செய்யற மிஷினரிஸ், ரோபோட்ஸ், ஃபிளைட்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள், சேட்டலைட்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் மனிதன் நினைத்து கூட பார்க்க முடியாத உயரத்தை தொட்டுட்டான் டெக்னாலஜியில. ஆனா மனித சக்தியாலையும் விஞ்ஞானத்தாலையும் இன்னமும் நிரூபிக்கப்படாத பல மர்மமான விஷயங்கள் இந்த பூமியில அடிக்கடி நிகழ்ந்துகிட்டு தான் இருக்கு. அப்படி நிகழப்பட்ட விஷயங்கள் பிரகித் பிரம்மீடு, அதுக்கப்புறம் மட்டகமா டெசர்ட்ல நடந்த மனித உருவம், அதுக்கப்புறம் பயிருக்கு நடுவில் வந்த டிராயிங்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்னமும் விஞ்ஞானத்தால் விடை தர முடியாத விஷயங்களாகவே இருக்கு. அப்படி விஞ்ஞானத்தால் விடை தர முடியாத விஷயங்கள்ல நமக்கு எல்லாமே ரீசண்டாக நமக்கு தெரிஞ்ச விஷயம் MH370, அதாவது மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் 370 MH வந்துட்டு கோலாலம்பூர் மலேசியாலேருந்து டேக் ஆஃப் ஆகுது. 239 பேசஞ்சர்ஸோட, அதாவது 227 பேசஞ்சர்ஸ் பிளஸ் 12 க்ரூஸோட மலேசியா கோலாலம்பூர்ல வந்து டேக் ஆஃப் ஆகுது 12:45 AM March 8, 2014. அங்கிருந்து டேக் ஆஃப் ஆகுது. டேக் ஆஃப் ஆன சில நிமிஷத்துலயே ரேடாருக்கும் ஃபிளைட்டுக்கும் இருக்கிற கனெக்டிவிட்டி கட் ஆகுது. ரேடார்ல ஃபிளைட் வந்துட்டு தெரியல. அதுக்கப்புறம் சில நிமிஷங்கள்ல அந்த டைரக்ஷன் மாதிரி நார்த்ல போற மாதிரியும், அதுக்கப்புறம் GPSம் ஆஃப் ஆயிடுது. இதுக்கப்புறம் அங்கே இதுல இருந்து ஏர் கண்ட்ரோல் ரூம்னுக்கும் இந்த ஃபிளைட்டுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் போயிடுது. சில மணி நேரங்களுக்கு அப்புறம் இந்த விஷயம் ரேடார்ல வந்துட்டு ஆர்மி ரேடார்ல பதிவாகி இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஃபிளைட் எங்க போச்சு, விழுந்து கிராஷ் ஆயிடுச்சா, வெடிச்சிருச்சா, கடலுக்குள்ள விழுந்து மறைஞ்சிருச்சான்ற விஷயம் இன்னைக்கு வரைக்கும் தேடிட்டு இருக்காங்க. மர்மமாவே இருக்கு. இந்தியா, அமெரிக்கா, சீனா, மலேசியா, சிங்கப்பூர், இந்த மாதிரி பல நாடுகள் இன்னமும் தேடிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரீசெண்டாக வந்துட்டு யூனிசெக்ஸ், கோஸ்டல் யூனிசெக்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் 2018 ஜனவரியிலே ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணி திரும்ப 6 மாசத்துல தோத்து போனாங்க. 2014 நடந்த ஒரு விஷயத்த திரும்ப தேட ஆரம்பிக்கிறாங்க 2018லயும். அப்பவும் தோல்வி மட்டுமே மிச்சமா இருக்கு. இந்த விஞ்ஞானத்துல நம்ம எல்லையை தாண்டி போயிட்டோம் அப்படின்ற விஷயத்திலையும் இன்னைக்கு வரைக்கும் விஞ்ஞானத்தால் அந்த மர்மமான முடிச்சு அவிழ்க்கவே முடியல. காரணம், இன்னைக்கு வரைக்கும் அந்த ஃபிளைட்டோட சிறிய பாகங்கள் கூட கண்டுபிடிக்க முடியல அப்படின்றதுதான் உண்மை. சில விஷயங்கள் பார்ட்ஸை கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஆஸ்திரேலியன் மெக்கானிக்கல் இன்ஜினியர் பீட்டர் கவர்மன் என்ற சொன்னது, இந்த மாதிரி வந்து கூகுள் எர்த்தை வச்சு நான் பார்த்துட்டேன், அந்த ஃபிளைட்ஸ் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஃபிளைட் அதையும் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டாங்க. அதுவும் வந்து உண்மை நிரூபிக்கப்படலை. இதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயம். ஆனால் நமக்கு தெரியாத ஃப்ளைட் இன்சிடெண்ட் 1955 நடந்து 37 வருஷம் கழிச்சு திரும்ப லேண்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் உங்களை நம்ப முடியுமா? உண்மையிலேயே நடந்திருக்குங்க. நியூஸில், கூகுள்ஸில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த விஷயத்தை பற்றி எப்படி நடந்துச்சு, எப்போ நடந்தது அப்படின்றத பார்த்தோம். 1955 ஒரு ஃப்ளைட் வந்துட்டு இதுலேருந்து நியூயார்க்கில், அப்படி நியூயார்க்கில் இருந்து மியாமிக்கு டேக் ஆஃப் ஆகுது. டேக் ஆஃப் ஆன சில நிமிஷத்தில் இதே மாதிரி சொன்னால் முன்னாடி இந்த MH370 நடந்த மாதிரியே, அது டேக் ஆஃப் ஆன கொஞ்ச நேரத்திலேயே அது ரேடார்ல இருந்து விலகி போயிடுது. இந்த கண்ட்ரோல் ஏர் கண்ட்ரோல் ரூமுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாமல் போயிடுது. இதுக்கப்புறம் இந்த ஃப்ளைட்டை தேடுற முயற்சிகள் நடக்குது. ஃப்ளைட்டை தேடுறாங்க, தேடி கிடைக்கல. ஸோ எல்லாரும் ஒரு டிக்ளேர் பண்ணிடுறாங்க, முடிவுக்கு வந்துடுறாங்க, இந்த மாதிரி ஃப்ளைட் வந்துட்டு கிராஷ் ஆயிடுச்சு, கடலுக்குள்ள விழுந்துச்சு. ஸோ அதனால பார்ட்ஸ் கிடைக்கல. இன்னைக்கு வரைக்கும் ஒரு பிளாக் பாக்ஸோ அதோட பார்ட்ஸோ MH370 மாதிரியே எந்த விஷயங்களும் அவங்களுக்கு கிடைக்க வரல. அதனால எல்லாரும் முடிவு பண்ணிடுறாங்க, இது கடலுக்குள்ள விழுந்து மூழ்கிடுச்சு, நம்மளால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இறந்து போன மக்களுக்கு 55 பீப்புள்ஸ் அதில் டிராவல் பண்ணாங்க. 55 பீப்புள்ஸ்க்கும் வந்துட்டு டெத் பெனிஃபிட்ஸும் காம்பன்சேஷனும் கொடுக்கப்பட்டுச்சு. கேஸும் க்ளோஸ் ஆயிடுச்சு. அந்த ஃப்ளைட்டு காணாமல் போயிடுச்சு அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட 37 வருஷம் கழிச்சு 1992 செப்டம்பர் 2 என்ன நடக்குது அப்படின்னா, காரக்கஸ் அப்படின்ற ஒரு ஏர்போர்ட்ல, அதாவது வெனிசுலாவில் இருக்கிற ஒரு ஏர்போர்ட்ல அந்த ஃப்ளைட் வந்துட்டு லேண்ட் ஆகுது. எது நான் சொன்னேன் இல்லையா, 914 பேன் அமெரிக்கன் 914 அந்த ஃப்ளைட் இருக்குல்ல, கிட்டத்தட்ட 1955 டேக் ஆஃப் ஆன ஒரு ஃப்ளைட்டு திரும்ப 1992 லேண்ட் ஆகுது. லேண்ட் ஆனவொடனே எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம், இந்த ஃப்ளைட் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக உள்ள அந்த கண்ட்ரோல் ரூம் வந்து எல்லாரும் திரும்ப ட்ரை பண்ணுறாங்க. அந்த ஃப்ளைட்டோட கனெக்ட் பண்ண ஃப்ளைட்லேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படின்னோடனே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அங்கே ஆர்மி சப்போர்ட்டோட உள்ள ஃப்ளைட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு செக் பண்ண போகிறாங்க. செக் பண்ண போகிறப்ப பார்த்தவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி என்ன அப்படின்னா, அங்கே ஏற்கனவே பேசஞ்சர்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, ட்ராவல் பண்ண பேசஞ்சர்ஸ் 1955 அதில் ட்ராவல் பண்ண பேசஞ்சர்ஸ் ஸ்கெலிட்டன்ஸ் எல்லாம் இருக்குது.
இதை பார்த்தவங்களுக்கு பெரிய ஆச்சரியம், மனுஷங்களே இல்லாமல் வெறும் ஸ்கெலிட்டன்ஸ் மட்டும் எப்படி வந்துட்டு இங்க இருந்து லேண்ட் ஆகிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி உடனே செக் பண்றாங்க. செக் பண்றப்போ அந்த பைலட்டோட கையில ஒரு கேலண்டர் இருக்கு. அந்த கேலண்டர்ல வந்துட்டு 1955 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்துட்டு 1955 அது வந்து பார்த்த உடனே இந்த ஃபிளைட்டோட பேரையும் வச்சுட்டு செக் பண்றாங்க. செக் பண்ணதுக்கு அப்புறம் அமெரிக்கிட்ட லிங்க் பண்றாங்க. லிங்க் பண்ணி என்னன்னு கேட்கும்போது இந்த ஃபிளைட்டு 1955 டேக் ஆஃப் ஆகி நியூயார்க்ல இருந்து மியாமி அப்படின்ற ஒரு இடத்துக்கு போறதுக்காக கிளம்பினதாகவும் கிளம்பின கொஞ்ச நேரத்தில் காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இது மியாமியிலிருந்து கிட்டத்தட்ட 1800 மைலுக்கு அப்பால் இருக்கிற வெனிசுலாவோட கரக்கஸ் அப்படின்ற இடத்துல எப்படி வந்து லேண்ட் ஆச்சு அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் பெரிய மர்மமாகவே இருக்கு. இதில் என்ன விஷயங்கள் சொல்லப்படுது அப்படின்னா, நான் சொன்ன இந்த நியூஸ் மாதிரி ரெண்டு மூணு விஷயங்கள் கூகுளில் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த விஷயங்களில் அங்கே லேண்ட் ஆனப்போ அதில் யாரும் பைலட்ஸ்லேருந்து பேசஞ்சர்ஸ்லேருந்து யாருமே உயிரோடு இல்லை, எல்லாருமே ஸ்கெலிட்டன்ஸ் தான் கிடச்சிச்சு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே இருந்த அந்த கண்ட்ரோல் ரூமில் இருந்த ஒருத்தருக்கு ஜோன் கன் அப்படின்ற ஒருத்தரோட இதையும் ஸ்டேட்மெண்ட்டையும் எடுத்திருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி எல்லா பேசஞ்சர்ஸும் வந்துட்டு சேஃபாக லேண்ட் ஆனாங்க. அவங்க 37 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வந்துட்டு அங்கே ஃப்ளை ஆக ரெடி ஆகினாங்களோ அதே திரும்ப லேண்ட் ஆகும் போது இருந்தாங்க. ஸோ எங்காவே இருந்தாங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்கள வந்துட்டு நம்ம கொடுத்துட்டோம். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பெரிய ஆச்சரியம், ஏன்னா 37 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வந்தவங்க 37 வருஷத்துல வயசாகிட்டாங்க, இவங்க இன்னும் எங்காவே இருக்காங்க அப்படின்றது ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. பட் அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் அப்படின்ற விஷயம் இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஸ்கெலிட்டன்ஸ் இருந்தது உண்மை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல என்ன ஒரு பெரிய மர்மமான விஷயம் அப்படின்னா, இந்த 1955 டேக் ஆஃப் ஆன ஃப்ளைட்டு திரும்ப 1992 லேண்ட் ஆகுது. இதுக்கிடையில் அந்த 37 வருஷம் அந்த ஃப்ளைட் எங்கே போயிருந்துச்சு? சப்போஸ் 37 வருஷமும் அந்த ஃப்ளைட் வந்துட்டு ரோமில் தான் ரோமிங்கில் தான் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃப்ளைட்டுக்கான ஃபியூவல் எங்கேருந்து கிடைச்சது ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்தது ரெண்டாவது என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இந்த ஃப்ளைட் வந்துட்டு கிளம்ப டேக் ஆஃப் ஆன கொஞ்ச நேரத்திலேயே தவறுதலாக வந்துட்டு டைம் ட்ராவல்குள்ளே மாட்டிக்கிச்சு, அதனால காலத்தை கடந்து வேற காலத்துக்கு போயிட்டு வேற யூனிவர்ஸ்க்கு போயிட்டு திரும்ப இப்போ திரும்பவும் வந்து எதிர்காலத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி உண்மையில் நிரூபிக்கப்படாமல் பல மர்மமான விஷயங்கள் மட்டுமே தொடர்ச்சியாக இருந்துட்டு இருக்கு. இந்த ஃப்ளைட்டை பத்தியும் இந்த ஃப்ளைட்ல பேசஞ்சர் பத்தியும் 37 வருஷம் கழிச்சு எப்படி வந்துட்டு இது லேண்ட் ஆச்சுன்ற விஷயம் இன்னைக்கு வரைக்கும் மர்மமா இருக்கு. இதுக்கான நிறைய தியரிஸ் சொல்லப்படுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டைம் ட்ராவல் பண்ணதுனால திரும்ப இந்த மாதிரி நடந்துச்சு, இல்லை ஏலியன்ஸ் வந்துட்டு அதை வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் இன்னைக்கு வரைக்கும் சயின்டிஃபிக்கலா விஞ்ஞானம் ரீதியா, அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி விஞ்ஞானத்தால் அழிக்க முடியாத பல மர்ம முடிச்சுக்களை இதுவும் ஒரு முடிச்சாவே இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அந்த பேன் அமெரிக்கன் 914 எப்படி தொலைஞ்சிச்சு, 1955 தொலைஞ்ச ஃப்ளைட்டு திரும்ப 1992 எப்படி லேண்ட் ஆச்சு, அதில் இருந்தவங்கெல்லாம் இருந்தவங்களோட ஸ்கெலிட்டன்ஸ் என்னாச்சு, அப்படி முன்னாடி சொன்ன ஸ்டேட்மெண்ட் மாதிரி அவங்கெல்லாம் உயிரோடு இருந்தாங்கன்னா எப்படி இந்த 37 வருஷமும் வந்துட்டு அவங்க வந்துட்டு எங்கே இருந்திருக்க முடியும், அதுக்கப்புறம் இந்த ஃபியூவல் எப்படி அவ்வளோ தீராமல் இருந்துச்சு, இந்த மாதிரி பல கொஸ்டின்ஸ் இன்னும் கொஸ்டின்ஸாகவே இருக்குது. இதுக்கு ஆன்சர் கிடைக்கவே இல்லை. இந்த மர்மமான விஷயம் இது விஞ்ஞானத்தால் இன்னமும் அமைக்கப்படலை. MH370 இன்னைக்கு வரைக்கும் எப்படி தேடப்பட்டு வருதோ அதே மாதிரி இந்த விஷயம் இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு நிறைய விஷயங்கள் தேடப்பட்டிருக்கிறதற்கு இதுக்கான முடிவுகளும் இதுக்கான விளக்கங்களும் சரியாக கிடைக்கல. அதை சொல்லணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக வந்துட்டு இந்த விஷயம் இது மாதிரி பல மர்மமான விஷயங்கள் பூமியில் நிகழ்ந்துட்டு நடந்துட்டு தான் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அட்டகாமா அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, அட்டகாமா டெசர்ட் அப்படின்ற ஒரு இடத்துல என்ன நடக்குதுன்னா திடீர்னு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மனித உருவம் இருக்குது, இதுவும் இன்னைக்கு வரைக்கும் மர்மமாக இருக்குது. ஸோ விஞ்ஞானம் எல்லையை தொட்டுட்டோம், நம்ம வந்துட்டு இயற்கையை ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது இயற்கையை தாண்டி நம்மளால் எதையும் செய்ய முடியாது, இயற்கையோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் நம்ம இருக்கோம் அப்படின்றத நம்ம விஞ்ஞானம் உணரணும் புரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட லிமிட்டை வந்துட்டு செட் பண்ணிட்டு நம்ம பூமியை நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு வாழ்கிறதுக்கான வழியை கொடுத்துட்டு நம்ம விஞ்ஞானத்தையும் கண்ட்ரோலோடையும் நம்ம விஞ்ஞானத்தோடையும் ஒரு நல்ல மாற்றத்துக்காக பயன்படுத்தணும் அப்படின்றது என்னோட வேண்டுகோள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸோ வேறு ஏதாவது டாபிக்ஸ் பேசணும் அப்படின்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் லீவ் பண்ணுங்கள், நிச்சயமாக நான் பேச ட்ரை பண்ணுறேன். நன்றி.